இதுதான் இன்றைய பூம்புகார் காவிரி பூம்பட்டினம். எத்தனை வீரத்தை கேட்டிருக்கிறோம் இருந்தன. அற்றாத இன்பம் கொழிக்கின்ற வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம், காவிரி ஆறும் கடலும் முத்தமிட்டுக் கொள்ளும் இந்த இடத்திலேயா அழகு பூநகரா பூம்புகார் பட்டினம் அமைந்திருந்தது. பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், நாளங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முப்பகுதியில் திருமாவளவன் கரிகால் சோழனுக்கு அவந்தி மன்னன் பரிசாக அளித்த தோரண வாயில், வச்சிர நாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்துப்பந்தல், மகரதேசத்து வேந்தன் கப்பமாக அளித்த பட்டி மண்டபம், அத்தனையும் இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றன. ஆனால் பூம்புகார் நகரத்து புகையும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்படுகிறது. அண்ணன் செங்குத்துவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு உடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது தாழாது. தமிழ்த்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலன் என்னை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளையிடுகிறார்கள். நீதிக்கு உயிர் வந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு செலவழிக்க கல்வுணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள். தமிழ் மீதுள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நாம் மனங்கமழும் தமிழே, மனங்கவரும் தாயே, இந்த மொழியே திட்டிக்கும் தீண்டமிழ் சாரெடுத்து கற்பனை தேங்கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் நிற்கின்றேன். பிறவியும் தொழிலும் சூழ்ந்த எழுமிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட் மனைவி வேண்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணக்குண்டுக்கு வருகிறான். அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளைக் கண்டு கூறிப்படுகிறான். கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி, அவளை காவிய உருவத்திலே நடமாட விட வேண்டும். அதற்கேற்ற சிற்பி இது இளங்கோவடிகள் தான். புலவரே, அந்த கண்ணகியின் வரலாற்றை நீங்கள் கூறி பார்க்கும் பொறுப்பை இளங்கோவடிகள் ஏற்றுக்கொள்ளட்டும். சொல்லுங்கள் கண்ணகி. அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார். மாமன்னர்களின் மாளிகைகளில் மட்டுமே இருக்கக்கூடிய சிலம்பு. மாநாகரே, தங்கள் மகள் கண்ணகியை என் மருமகளாக்கிக் கொள்ளும் என் நன்னாளிலே மனப்பரிசாக அளிக்கிறேன்.
மகிழ்ச்சி மாசாத்துவானவர்கள். கோவலா, சிலம்புகளை கண்ணகிக்கு நீயே அணிவித்து விடு. குங்குமத்தை கன்னங்களில் தடவி கொண்டிருக்கிறாயே, குங்குமம் அல்ல, வெட்கத்தால் ஏற்பட்ட சிகப்பு. கடுமையான மழை வரும் போட்டிருக்கிறது, கருமேக கூட்டம் திரண்டிருக்கிறது. நான் உன் குங்குமத்தை சொன்னேன் மேகக்கூட்டம் என்று. நீ இல்லையா கண்ணகி? கண்ணகி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ சோழ நாட்டுக்காரி, சோழ நாட்டுக்காரி என்கிறாய், ஆனால் உன் முகத்தில் சேர நாட்டு சின்னமும் பாண்டிய நாட்டு சின்னமும் தானே இருக்கின்றன. சோழ நாட்டு சின்னத்தை காணோமே, என்ன புரியவில்லையா? பாண்டியனின் சின்னமான மீன்களை என் கண்ணகி என் கண்களில் பார்க்கிறேன், சேரனின் வில்லை என் பருவக்கிளியின் புருவங்களில் பார்க்கிறேன். ஆனால் நமது சோழ நாட்டு சின்னமான புலியை காணவில்லையே. புலி எதிரே இருக்கிறது. எதிரில்? எங்கே? எங்கே புலி? சொல் கண்ணகி, சொல் கண்ணகி. கண்ணகி பேச மாட்டாய். இதப்பா, இன்று நீ பேசாவிட்டால் நாளை பேசியும் பயனில்லை. கண்ணகி, இந்த நாள் போல் இனி எந்த நாளும் வராது. வாழ்வில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய நாள், வனப்பு மிக்க நாள், வசந்த திருநாள். போனால் மீண்டும் வராது இந்த பொன்னாள். பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே, பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னா, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாளே, நல்ல பொன்னாள் போலே மாதர்கள் கொண்டாடும், குல மாதர்கள் கொண்டாடும் குணமாமணியே, நல்ல பொன்னாள் இது போலே வருமா.
மனம் புரிந்துட்டே பாசவிடுகிறையே கருங்கே மாசரி பொன்னே மலையடை பிறவா மணியே என்போ மலையடை பிறவா மணியே என்போ மலையடை பிறவா தமிழே என்போ குலமாதர்கள் கொண்டாடும் குலமாதர்கள் கொண்டாடும் குணமாமணியே நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே.